யூடியூப் நேஜங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இண்டியா. இன்றைக்கி நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ஜினியரிங் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். என்ஜினியரிங்கில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோர்சஸ் சூஸ் பண்ணுறோம், 4 வருஷம் அந்த கல்லூரிகளில் படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு தேடுறோம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் இல்லாமல், இன்றைக்கி டயர் 1, டயர் 2, டயர் 3 இந்த 3 கல்லூரிகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, வேல்யூ ஆடட் கோர்சஸாக எங்கே வந்து அதிகமான வேல்யூ ஆடட் கோர்சஸஸ் இருக்குது, எம்ஓயூ எந்த காலேஜஸ் வந்து அதிகமாக சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அதில் சில கம்பெனிஸ் இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். அதில் முக்கியமாக இருக்க வேண்டிய கம்பெனி அமேசானுடைய AWS. கிளவுட் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். 2வது மைக்ரோசாஃப்டோட அஸ்யூர், 3வது கூகுளோட GCPன்னு சொல்லக்கூடிய கூகுள் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப மேஜராக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இங்கே வேல்யூ ஆடடாக பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணும். இது ஐடி கோர்சஸுக்கு தானேங்க சார், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்படி, மற்ற துறைகளுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்தந்த துறைகளில் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய நிறுவனங்கள் கூட இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வச்சுருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தாழ்மையுடன் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்ஜினியரிங் வெறுமனே படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் வெறும் சாதாரணமான விஷயமா போயிட்டுருக்கு. ஆனால் அதற்காக செலவு பண்ணக்கூடிய அந்த காசு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாகவே எல்லா கல்லூரிகள்லேயுமே வந்து வேல்யூ ஆடட் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மிகச்சிறந்த கம்பெனிஸினுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களால் அந்த கல்லூரியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து ஒரு முதல்ல உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம். 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வந்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு, அதாவது 2050 வரைக்குமே வந்து அதற்கான வேலை வாய்ப்புகளுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ எடுக்கலாமா வேண்டாமா, ஏஐ ரிலேட்டடான கோர்சஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. ஷோர்லி யூ கேன் கோ வித் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக போகலாம். இது இல்லாமல் சார், கோர் துறைகள் மீது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோர் துறைகளில் வேலை வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IoT பேஸ்டு கோர்சஸுக்கு மேஜரான ஆஃபர்ஸ் இருக்குதுங்க. அப்டூ 2050 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஜரான ஆஃபர்ஸ் இருக்குது.